மீண்டும் ஒரு மாலை பொழுதில் கபிலர் கல்விக்கூடத்தின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் 2020 கடந்த கால வினாபத்திரத்தின் மீட்டல் செய்து கொண்டிருக்கின்றோம். மீட்டலுடன் நாங்கள் அந்த செக்ஷன்கள் ஒவ்வொரு செக்ஷனுக்குரிய மீட்டல்களையும் கம்ப்ளீட்டாக செய்து கொண்டு வரோம். இப்போ இதன் அடிப்படையில் நாங்கள் இன்று 8வது வினாவான உயிர் ரசாயன கூர்ப்பு பற்றிய கேள்வியை பார்க்க போகின்றோம். இந்த உயிர் ரசாயன கூர்ப்பு பற்றிய கேள்விக்கான விடையையும் அதற்கான ரிவிஷனையும் பார்க்க போகின்றோம். ஓகே, கேள்வி: உயிர் ரசாயன கூர்ப்பு பற்றி, உயிர் ரசாயன கூர்ப்பு பற்றிய, உயிர் ரசாயன கூர்ப்பு பற்றிய கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளது. பி கூற்று: பி, அமினோ அமிலங்கள், நைட்ரசன் மூலங்கள் போன்ற சிறிய சேதன மூலக்கூறுகள் முதலில் ஆதி சமுத்திரங்களில் உண்டாகி. கியூ, சிறிய சேதன மூலக்கூறுகள் சேதன பெரு மூலக்கூறுகளை ஆக்குமாறு பல்வாத்தி செய்யப்பட்டன. ஆர், மூல முதற்கலங்களில் மென்சவினால் சூழப்பட்ட நியூக்ளிக் அமிலங்கள் இருந்தன. பி, அமினோ அமிலங்கள், நைதரசன் மூலங்கள் போன்ற சிறிய சேதன மூலக்கூறுகள் முதலில் ஆதி சமுத்திரங்களில் உருவாகி. சிறிய சேதன மூலக்கூறுகள் சேதன பெருமூலக்கூறுகளை ஆக்குமாறு பல்வாத்தி செய்யப்பட்டுள்ளது. மூல முதற்கலங்கள் மென்சவினால் சூழப்பட்ட நியூக்ளிக் அமிலங்கள் இருந்தன. மேற்குறித்த கூட்டுகளிடையே சரியானது, மேற்குறித்த கூட்டுகளிடையே சரியானது, மிகச்சரியானது விளவப்பட்டுள்ளது. மேற்குறித்த கூற்றுக்களுள் மிகச்சரியானது, சேதன சிறிய சேதன மூலக்கூறுகள் பல்வாத்தாக்கத்துக்கு உட்பட்டு பெரும் மூலக்கூறுகள் உருவாக்கப்பட்டது என கட்டிருப்பீர்கள். ரைட். இப்ப உயர் ரசாயன கூர்ப்பு தொடர்பாக பாருங்க, முந்திய புவியில் நுண்ணங்கிச் சுவடுகள்ல இருந்து நாங்கள் ஆராய்ச்சி செய்கிறோம். அரைவாழ்வு கால பொட்டாசியம் அரைவாழ்வு காலத்தை வச்சுக்கொண்டு ஆராய்ச்சி செய்ததன் விளைவாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் உங்களுக்கான அந்த கட்டலுக்கான பொருள்கள் வழங்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் முதலாவது உயிரி தோன்றிய பூமி. ஏறத்தாழ 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முதல் பூமி தோன்றி அதுல நிறைய மாற்றங்கள் நிகழுது. நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து அதன் பின்னர் 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் முதலாவது உயிரி தோன்றும். இந்த முதலாவது உயிரி தோன்றுவது தொடர்பான கருத்துக்கள் உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை என அழைக்கப்படும். இந்த உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கைகள் பௌதிக ரசாயன செயல்முறைகளை அடிப்படையாக கொண்ட கருதுகோள்களிலிருந்து உருவாக்கப்படும். இந்த உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கைகள் தொடர்பாக ஹெல்டே ஒப்பாரின் என்பவர்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள். அவர்களின் கருத்துக்கள் தான் தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துக்களாக உள்ளது. தற்பொழுது பொதுவாக விஞ்ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துக்களாக ஒப்பாரின் ஹெல்டேனின் கருத்துக்கள் விளங்குகிறது. ஆரம்ப கால பகுதியில் புவியின் வளிமண்டல மூலக்கூறுகள் அமினோ அமிலங்கள், நைட்ரசன் மூலங்கள் போன்ற சிறிய சேதன மூலக்கூறுகளின் உயிரி தொகுப்புக்கு வந்தவையா இருந்தது. ஆதி வளிமண்டலம் பாத்தீங்கன்னா, இந்த ஆதி வளிமண்டலத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஆதி வளிமண்டலம், இந்த ஆதி வளிமண்டல டெக்னிக்கல் எரர் கொண்டு வந்துட்டு பாருங்க. இந்த ஆதி வளிமண்டலத்தை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த ஆதி வளிமண்டலம் இவ்வாறு இருக்குது. இந்த ஆதி வளிமண்டலத்தை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த ஆதி வளிமண்டலம் தடித்த வளிமண்டலமாக இருந்தது. நீராவி, நைதரசன், அதன் ஆக்சைடுகள், நைதரசனும் நைதரசன் ஆக்சைடுகள் சேர்ந்ததாக இருந்தது. கார்பன் ஆக்சைடை வைத்திருந்தது. மெதேன், அமோனியா, ஹைதரசன், ஹைதரசன் சல்ஃபைட் காணப்பட்டது. அதோட மிகச்சிறிதளவில் ஆக்சன் இருந்தது. ஆதி வளிமண்டலத்துல மிகச்சிறிதளவில் ஆக்சன் இருந்தது. ரைட். ஆதி வளிமண்டலம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த ஆதி வளிமண்டலத்துல பெரிதும் தடித்த படியாக இருக்கு. நீராவி இருக்கு, ஹைதரசன் இருக்கு, நைதரசனின் ஆக்சைடுகள் இருக்கு, மெதேன் இருக்கு, அமோனியா இருக்கு, ஹைதரசனின் சல்ஃபைடுகள் இருக்கு. ஆக்சன் மிகச்சிறிது அளவுல காணும். இந்த ஆதி வளிமண்டலம் ஆரம்பத்தில் நடுநிலையான வளிமண்டலமாக இருந்தது. இந்த ஆதி வளிமண்டலம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் நடுநிலையான வளிமண்டலமாக காணப்பட்டது. ஸ்கிரீன் ஷேர் பண்ணு படையில் நினைக்கிறேன். ஒரு ஸ்கிரீனை நான் ஒரு ஷேர் பண்ணி கொண்டு வரேன். இந்த ஆதி வளிமண்டலத்தை பார்த்தீங்கன்னா, ரைட், இப்போ ஓகே, டெக்னிக்கல் எரர், சாரி. ரைட். இப்போ அந்த ஆதி வளிமண்டலத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, தடித்த வளிமண்டலமாக காணப்படுது. நீராவி, நைதரசன், அதன் ஆக்சைடுகள், கார்பன் ஆக்சைடு, மெதேன், அமோனியா, மற்றது ஹைதரசன் சல்ஃபைட் போன்றவற்றை கொண்டதா இருந்தது. ஆக்சன் மிகச்சிறிது அளவில் இருந்தது. அதை நோட் பண்ணுங்க, ஆக்சன் மிகச்சிறிது அளவில் இருந்தது. அங்கிகளுக்குரிய ஆக்சன் போதுமான அளவுக்கு இல்ல, மிகச்சிறிய அளவிலான் இருந்தது. பின்னர் தான் வளிமண்டலத்தில் ஆக்சன் வருது. ஒளி தொகுப்பாளர் தோன்றியதன் பின்னர் தான் வளிமண்டலத்துக்கு ஆக்சன் வருது. ஓகே, ஆதியான வளிமண்டலம் பாருங்க, முதல் நடுநிலையான வளிமண்டலமா இருக்கு.
ஆதியான வளிமண்டலம் நடுநிலையான வளிமண்டலமா இருக்கு. அது அப்புறம் தாழ்த்தும் வளிமண்டலமா மாறுது. அது தாழ்த்தும் வளிமண்டலமா மாறுறதுக்கான காரணம் பாருங்க, தாழ்த்தும் வளிமண்டலமா மாறுறதுக்கான காரணம் அத சூழல், ஆதியான வளிமண்டலத்தில் ஆதியான சூழல், ஆதியான சூழல்ல எரிமல வெடிப்புகள் ஏற்படுது, மின்னல் ஏற்படுது, கடுமையான யூவி கதிர்வீச்சு ஏற்படுது, மறுபடி நீரின்ற வெப்ப பிளப்புகள், கார பிளப்புகள், அல்கலைன் வென்ட் என்று சொல்லி சொல்றோம், நீரின்ற வெப்ப பிளப்புகள் ஹைட்ரோ தேர்மல் வென்ட்ஸ் என்று சொல்லி சொல்றோம், ஹைட்ரோ தேர்மல் வென்ட்ஸ், அல்கலைன் வென்ட்ஸ், மறுபடி யூவி கதிர்வீசல், மின்னல், எரிமல வெடிப்புகளால மிகையான சக்தி வெளிவிடப்படும். அந்த மிகையான சக்தியை பயன்படுத்தி வெளிவிடப்படும் மிகையான சக்தியை பயன்படுத்தி இந்த ஆதி வளிமண்டல வாயுக்கள், இந்த ஆதி வளிமண்டல வாயுக்கள் தமக்கிடையில மோதி மோதல் தாக்கங்களுக்கு உட்பட்டு இந்த நடுநிலையான வளிமண்டலம் முதலில் தாழ்த்தும் வளிமண்டலமாக மாற்றப்படுகின்றது. அதே வேளையில் இந்த வளிமண்டலத்திலிருந்து, இந்த ஆதியான வளிமண்டலத்திலிருந்து இந்த அதிமிகையான சக்தி காரணமாக ஆதி வளிமண்டலத்திலிருந்து அந்த சக்தியை பெற்ற ஐதரசன் மூலக்கூறுகள் வளிமண்டலத்திலிருந்து தப்பி போகின்றது. ஐதரசன் மூலக்கூறுகள் வளிமண்டலத்துக்கு தப்புகின்றது. ஐதரசன் மூலக்கூறு அந்த வளிமண்டலத்துக்கு தப்பி போக, வளிமண்டலத்துக்கு தப்பி போக அந்த ஆதியான வாயு அந்த அசேதன மூலக்கூறுகளை பயன்படுத்தி, இந்த வாயுக்குள்ள இருக்கிற அசேதன மூலக்கூறுகளை பயன்படுத்தி உயிரிலி தொகுப்பு நடைபெறுகின்றது. இந்த ஆதி வளிமண்டல வாயுக்கள்ல இருக்கிற இந்த அசேதன மூலக்கூறுகளை பயன்படுத்தி சக்தி, உயர் சக்தி காரணமாக அந்த மூலக்கூறுகள் உடையும். இப்ப மெதேன் CH4 உடையும், நைட்ரஜன் ஆக்சைடுகள் நைட்ரஜன் ஆக்சைடாக தனித்தனியாக உடைகின்றன. அப்படி உடைந்து அவற்றின் அந்த மூலக்கூறுகள் அசேதன கூறுகள் மீண்டும் தொகுக்கப்பட்டு மீண்டும் சேர்ந்து உயிரிலி தொகுப்பு, அபயோட்டிக் சிந்தசிஸ் என்று சொல்லி சொல்றோம், உயிரிலி தொகுப்பை மேற்கொள்கின்றது. இந்த உயிரிலி தொகுப்பு காரணமாக சிறிய நுண் மூலக்கூறுகள் சேதன மூலக்கூறுகள் ஆக்கப்படுகின்றது. உயிரங்கிகளால சேதன மூலக்கூறுகள் பயன்படுத்தப்படக்கூடியவையாக காணப்படும். இந்த சேதன மூலக்கூறுகள் ஆக்கப்படுகின்றது. இந்த சேதன மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக அல்லது நுண் மூலக்கூறுகளாக காணப்படுகிறது. சேதன மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக அல்லது நுண் மூலக்கூறுகளாக காணப்படுகிறது. இந்த சிறிய சேதன மூலக்கூறுகளாக இந்த ஆதி வளிமண்டல வாயுக்கள் இருக்கிற அசேதன கூறுகளை பயன்படுத்தி இந்த அபரிமிதமான சக்தியால இந்த உயிரிழி தொகுப்பு நடைபெற்று அமினோ அமிலங்களும் நைட்ரசன் மூலங்களும் பிரதானமாக தோன்றும். இந்த அமினோ அமிலங்கள் நைட்ரசன் மூலங்கள் இவை தவிர வெள்ளங்கள் தோன்றுகின்றது. வெள்ளங்களில் மூன்று காபன் வெள்ளம், நான்கு காபன் வெள்ளம், ஐந்து காபன், ஆறு காபன் வெள்ளங்கள் எல்லாம் தோன்றுகின்றது. வெள்ளங்கள் தோன்றுகிறது, சுகர் தோன்றுகின்றது. இதுல உங்களுக்கு உங்களோட ரிசோர்ஸ்ல இருக்கிறத மட்டும்தான் புரிஞ்சு காட்டியிருக்கு. இதோட சேர்ந்து இதுல வந்து வெள்ளங்கள் தோன்றும், இதுல வந்து வெள்ளங்கள் தோன்றுகின்றது, சுகர் வெள்ளங்கள் தோன்றுகின்றது, இதோட வெள்ளங்கள் தோன்றுகின்றது, இந்த வெள்ளங்களோட பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வெள்ளங்கள் தோன்றுகின்றது. அதே நேரத்துல இந்த வெள்ளங்களோட சேர்ந்து லிப்பிட்ஸ், லிப்பிட்ஸும் வந்து நுண்மூலக்கூறுகள், லிப்பிட்ஸ் வந்து நுண்மூலக்கூறுகள், லிப்பிட்ஸ் தோன்றுகிறது. இந்த வெள்ளங்களோட லிப்பிட்ஸ் வந்து நுண்மூலக்கூறுகள், லிப்பிட்ஸ்களும் தோன்றுகின்றது. அமினோ அமிலங்கள் தோன்றுகின்றது, நைட்ரஜன் மூலங்கள் தோன்றுகின்றது. நைட்ரஜன் மூலக்கூறுகள் உங்களுக்கு தெரியும், மூலகங்கள், மூலக்கூறுகள் எல்லாம் மூலகங்கள், மூலகங்கள் பியூரின்கள், பிரிமிடின்கள். வெள்ளங்கள் தோன்றுகின்றது, லிப்பிடுகள் தோன்றுகின்றது. வெள்ளங்கள்ல ஐந்து காபன் வெள்ளம், பெண்டோஸ் வெள்ளம் இருக்கு. மறது இந்த பெண்டோஸ் வெள்ளம், ஐந்து காபன் வெள்ளம் இருக்கு. ஓகே, ரைட். இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த உயிரிலி கூறுகளாக தொகுக்கப்பட்ட நுண் மூலக்கூறுகள், உயிரிலி கூறுகளாக தொகுக்கப்பட்ட இந்த நுண் மூலக்கூறுகள் பல்வா தாக்கத்துக்கு உட்பட போகுது. உங்களுக்கு தெரியும் அமினோ அமிலங்கள் பல்வா தாக்கத்துக்கு உட்பட்டதுன்னா புரதங்கள் வரும், அமினோ அமிலங்கள் பல்வா தாக்கத்துக்கு உட்பட்டதுன்னா புரதங்கள் வரும். அடுத்தது இந்த பல்வாக்கத்துல பாத்தீங்கன்னா, பல்வா தாக்கத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பாருங்க, இந்த நைட்ரசன் மூலங்கள் இருக்கு, நைட்ரசன் மூலங்கள் இருக்கு, அதை வந்து நாங்கள் நைட்ரஜன் பேஸ் என்று சொல்லி சொல்றோம், என் பேஸ் என்று சொல்லி சொல்றோம், நைட்ரஜன் பேஸ் என்று சொல்லி சொல்றோம். இந்த நைட்ரசன் மூலங்களோட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த நைட்ரசன் மூலங்களோட இந்த வெள்ளங்கள், இந்த வெள்ளங்கள் அஞ்சு காபன் வெள்ளங்கள் இருக்கு, வெள்ளங்கள் உருவாக்கப்படுதுன்னு சொல்றோம். இந்த வெள்ளங்கள்ல ஐந்து காபன் வெள்ளங்கள் உருவாக்கப்படுது, ஐந்து காபன் வெள்ளங்களா பெண்டோஸ் வெள்ளங்கள் உருவாக்கப்படுது. பெண்டோஸ் படிச்சிருக்கிறீங்க, பெண்டோஸ் வெள்ளங்கள் உருவாக்கப்படுது. இந்த பெண்டோஸ் வெள்ளங்களோட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஃபோஸ்பேட் கூட்டம் உருவாக்கப்படுது, ஃபோஸ்பேட் கூட்டம் உருவாக்கப்படுகின்றது. இந்த ஃபோஸ்பேட் கூட்டம்
பெண்டோஸ் வெள்ளங்களோட உருவாக்கப்பட, அதாவது பெண்டோஸ் வெள்ளம் காணப்படுது, பெண்டோஸ் வெள்ளமாக ரைபோஸ் காணப்படும். அடுத்தது பொஸ்வேட் கூட்டம் இணைகின்றது, பெண்டோஸ் வெள்ளத்துடன் இணைந்து இங்கு நியூக்ளியோடைடுகள் உருவாக்கப்படும். இது முதல் நியூக்ளியோடைட் படி கேட்க படிச்சிருக்கிறீங்க, நியூக்ளியோடைடுகள் உருவாக்கப்படுகின்றது, பார்த்தீங்கன்னா இணைந்து நியூக்ளியோடைடுகள் ஆக்கப்படுகின்றது. அப்ப நைட்ரஜன் மூலம் பெண்டோஸ் வெள்ளம் பொஸ்வேட் கூட்டம் இணைந்து நியூக்ளியோடைடுகள் ஆக்கப்படுது. இந்த நியூக்ளியோடைடுகள் இவ்விதம் உருவாக்கப்படுற இந்த நியூக்ளியோடைடுகள் சேர்ந்தா நியூக்ளிக் அமிலங்கள் ஆக்கப்படும். தனியா டைரக்டா நைட்ரஜன் மூலத்தின் பல்பகுதி ஆக்கத்தால நியூக்ளிக் அமிலம் வர்றதில்ல. நைட்ரஜன் மூலங்களோட பெண்டோஸ் வெள்ளம், அதாவது பெண்டோஸ் வெள்ளம்ன்றது வந்து ரைபோஸ் வெள்ளம், உங்களுக்கு தெரியும். அந்த ரைபோஸ் வெள்ளமும் பொஸ்வேட் கூட்டங்களும் இணைந்து நியூக்ளியோடைடுகள் ஆக்கப்படும். இந்த நியூக்ளியோடைடுகள் சேர நியூக்ளிக் அமிலங்கள் ஆக்கப்படுகின்றது. இந்த நியூக்ளிக் அமிலங்களாக முதல்ல ரைபோஸ் வெள்ளங்களாக இணைந்தது, இந்த நியூக்ளிக் அமிலங்களாக இங்க முதல்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த நியூக்ளிக் அமிலங்களாக முதல்ல வாரது ரைபோ நியூக்ளிக் அமிலங்கள், அதாவது ஆர்என்ஏக்கள் தான் முதல்ல தோன்றுது. இந்த நியூக்ளிக் அமிலங்களாக முதல்ல ரைபோ நியூக்ளிக் அமிலங்கள் தோன்றுது, ஆர்என்ஏக்கள் தோன்றுது. ஓகே, அப்ப முதல்ல உயிரிழி தொகுப்பு, உயிரிழி தொகுப்பின் விளைவாக அமினோ அமிலங்கள் தோன்றுது, நைட்ரஜன் மூலங்கள் தோன்றுது, அடுத்தது வெள்ளங்கள் தோன்றுது, லிப்பிடுகள் தோன்றுது. இவற்றின் அதாவது பல்வாத்தாக்கம் அல்லது பல்பகுதி ஆக்கம், பாலிமரைசேஷன். இந்த பல்பகுதி ஆக்கத்தால என்ன நடக்க போகுது பாருங்க, அமினோ அமிலங்களின் பல்பகுதி ஆக்கத்தால புரதங்கள் உருவாகும். நைட்ரஜன் மூலங்கள் பெண்டோஸ் வெள்ளத்தோட இணைஞ்சு பொஸ்வேட் கூட்டத்தோட இணைஞ்சு நியூக்ளியோடைடு ஆக்கும். இந்த நியூக்ளியோடைடுகளின் பல்பகுதி ஆக்கத்தால நியூக்ளிக் அமிலங்கள் ஆக்கப்படும். நியூக்ளியோடைடுகளின் பல்பகுதி ஆக்கத்தால நியூக்ளிக் அமிலங்கள் ஆக்கப்படும். இந்த வெள்ளங்கள் ஏனைய வெள்ளங்கள் சேர்ந்து மாப்பொருளை ஆக்கும், வெள்ளங்கள் சேர்ந்து பாலிசாக்கரைடை ஆக்கப்படும். ரைட், இந்த லிப்பிடுகள் நுண்சேர்வைகள், அவை மாவாத்தி சேர்வைகள் அல்ல, அவை நுண்சேர்வைகள். ரைட், அவை லிப்பிடுகள் பல்பா தாக்கத்துக்கு உட்படுவதில்லை. ஓகே, அதையும் தெரிஞ்சு கொள்ளும். இங்க வர இந்த சேதன மாமூலக்கூறுகள் பாருங்க, இங்க வர இந்த சேதன மாமூலக்கூறுகள் இருக்கு. இந்த சேதன மாமூலக்கூறுகள் பாருங்க என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்ன, அந்த சேதன மாமூலக்கூறுகள்ல வர இந்த நியூக்ளிக் அமிலங்கள், அதாவது ஆர்என்ஏ, நியூக்ளிக் அமிலங்கள்ல ஆர்என்ஏ வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். இந்த ஆர்என்ஏ லிப்பிட்டால இங்க உருவான நுண்கூரா உருவாக்கப்பட்டு லிப்பிட்டால சூழப்பட்டு திரட்சி அடையுது, திரட்சி அடைந்து மூல முதற் கலங்கள் தோன்றும். அப்ப திரட்சி அடைந்து மூல முதற் கலங்கள் தோன்றும். சரியா, இப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பாருங்க, இப்ப இதுல இருக்கிற இந்த கூறுகள், இந்த புரதங்கள் மற்ற பாருங்க, இப்ப இதுல இருக்கிற இந்த கூறுகள் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் இதுல இருக்கிற இந்த கூறுகள் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் சொல்ல போறோம் சேதன கூழன்று சொல்லி சொல்ல போறோம், ஆர்கானிக் சூப்புன்னு சொல்லி சொல்றோம், சேதன கூழன்று சொல்லி சொல்றோம். இல்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த கூறுகள் எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து வச்சு சேதன கூழன்று சொல்லி சொல்லுறோம். ஓகே, அதாவது இந்த சூழல்ல இருக்கிற, இந்த சூழல்ல இருக்கிற இந்த அமினோ அமிலங்கள், நைட்ரஜன் மூலங்கள், வெள்ளங்கள், லிப்பீடுகள், புரதங்கள், நியூக்ளிக் அமிலங்கள் எல்லாம் சேர்த்து சேதன கூழன்று சொல்லி சொல்லுறோம். இந்த சேதன கூழ நொதிக்க செய்யறதுக்கான நொதிய தாக்கங்களை இந்த மூல முதற் கலங்கள், அதாவது முதல்ல வந்த இந்த கலங்கள் மேற்கொண்டது. இந்த சேதன கூழை நொதிக்க செய்யக்கூடிய தாக்கங்களை மேற்கொண்டது. நொதித்தல் மூலம் கிடைக்கிற அந்த சக்தியை, இந்த கலங்கள் தமக்கு போஷணை தேவைக்கு பெற்றுக்கொண்டது. அதால இந்த கலங்கள், அதாவது மூல முதற் கலங்கள்னு சொல்லி சொல்றவ பருமல்ல அதிகரிச்சது. பருமல்ல அதிகரிச்சதால போஷணையை பெற்றுக்கொண்டா என்ன செய்யும், பருமல்ல அதிகரிக்கும். பருமல்ல அதிகரிச்சதால இந்த மூல முதற் கலங்கள் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா ரெண்டா பிளந்தது. மூல முதற் கலங்கள் ரெண்டா பிளந்தது. அது ரெண்டா பிளக்குறதுக்கு அங்க இருக்கிற ஆர்என்ஏ முதல்ல ரெண்டா பிளந்தது. அதைத் தொடர்ந்து மூல முதற் கலங்கள் ரெண்டாக பிளந்தது. ஆர்என்ஏ புழப்பை தொடர்ந்து மூல முதற்கலங்கள் ரெண்டாக பிளந்தது. இது ஒரு வித்தியாசம் இருக்கு இதுல பாருங்க. ஆர்என்ஏ தான் ரெண்டிக்குது பிளக்குது, ஆர்என்ஏ ரெட்டிக்குது. ஆனா நாங்கள் இப்ப படிக்கிறோம் என்ன, டிஎன்ஏ தான் ரெட்டிக்குதுன்னு சொல்லி சொல்றோம். ஆர்என்ஏ பொதுவாக ரெட்டிப்பதிலே டிஎன்ஏல இருந்து ஆக்கப்படுதுன்றோம். ஆனால் இந்த ஆதியானதுல இந்த ஆர்என்ஏக்கள் புலத்தல் அடைந்து ரெட்டிக்குது. இவ்விதம் சில வைரசுகள்லையும் இருக்கு. நாங்கள் வைரசுகள், அதாவது மைக்ரோபயாலஜியில கதைக்குள்ள கதைப்போம், மைக்ரோபயாலஜியில அந்த வைரசுகள் என்ற ஆக்கங்கள் தொடர்பு, ஆர்என்ஏ வைரசுகள், ரெட்ரோ வைரசுகள் என்று சொல்லி கதைக்குள்ள அங்க சிலதை கதைப்போம். ரைட், அப்ப மூல முதற்கலங்கள்
பாருங்க, ஒன்று போஷனை காட்டிச்சு, நொதி நொதிய தாக்கங்களை மேற்கொள்ளக்கூடியதா இருந்து நொதித்தலை செய்து சக்தியை பெற்றுக் கொள்ளுது. நொதித்தலுக்கு எங்க செய்தது? இந்த சேதன கூளை நொதிக்க செய்தது, சூழல்ல இருக்கிற சேதன கூளை நொதிக்க செய்தது. அப்ப போஷனையை காட்டுது. அடுத்தது எண்ணிக்கையில அதிகரிக்கிறதா? ஒன்று ரெண்டா பிளக்குது, ரெண்டு அங்கே அதாவது கலங்களா வந்தது வருது. அப்ப எண்ணிக்கையில அதிகரிக்கிறதால இனத்தை பெரு. அப்ப போஷனையை நொதிக்க செய்ய வேணும் என்று சொல்லி சொல்லி, அதை நொதிக்க செய்யக்குள்ள நொதிக்க செய்த சக்தியை பயன்படுத்துறதுக்கு அங்க காற்றின்றிய சுவாசத்தை மேற்கொண்டது. ஏன்னா வளிமண்டலத்துல ஆக்சிஜன் இல்ல, போதிய அளவு சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் ஆக்சிஜன் இல்ல. அப்ப காற்றின்றிய சுவாசத்தை மேற்கொண்டது. காற்றின்றிய சுவாசத்தின் விளைவாக அவை என்ன செய்தது? தங்களை அனுசப தாக்கங்களை, அதாவது உள்ளுக்குள்ள தனக்கு தேவையான அனுசப தாக்கங்களை செய்து, அப்ப சுவாசத்தை மேற்கொள்ளுது, இனத்தை பெருகுது, போஷணை செய்து. அதால இந்த மூல முதற்கலங்களை நாங்கள் முதல் உயிரிகள் என்று சொல்லி அழைக்கிறோம். ஓகே, பூமியில இருந்து, பூமி 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முன்ன சூரியன்ல இருந்து உடைந்த வெப்ப புலம்பா தோன்றுது. அப்ப பூமி வந்து மிகையான வெப்பநிலையில இருந்தது. அந்த நேரத்துல வளிமண்டலம் தடித்த வளிமண்டலமா இருந்தது. நீராவி, அமோனியா, ஹைட்ரசன், ஹைட்ரசனின் ஆக்சைடுகள், கார்பன் ஆக்சைடு, ஹைட்ரசன் சல்ஃபைட், மெதேன் எல்லாம் வைத்திருந்தது. இந்த வாயுக்கள், இந்த எரிமலை வெடிப்புகள், மின்னல், யூவி கதிர்வீசல், வெப்ப புலப்புகள், கார புலப்புகள், அதால பிறப்பிக்கப்பட்ட அபரிமிதமான சக்தி காரணமாக மோதல் தாக்கங்களுக்கு உள்ளாகுது. அந்த மோதல் தாக்கங்களின் விளைவாக நடுநிலையான வளிமண்டலம் தாழ்த்தும் வளிமண்டலமாக மாற்றப்படுகின்றது. அதே வேளையில் அந்த மோதல் தாக்கங்களின் விளைவாக இங்கிருந்து மிகையான ஹைட்ரசன் அகற்றப்படுது, வளிமண்டலத்துக்குள்ள விடுவிக்கப்படுது. அப்படி மிகையான ஹைட்ரசன் அகற்றப்படுறதால அந்த சூழல் வந்து என்ன, உயிரிழி தொகுப்புக்குரிய சூழலாக மாற்றமடையுது. இதே வேளையில இந்த இது இவை நடந்து கொண்டிருக்கும் போது அத புவி சுழற்சி காரணமாக காலநிலை மாற்றங்கள் ஏற்படுது. காலநிலை மாற்றங்கள் ஏற்படுறதால நீராவி ஒடுங்குது. காலநிலை மாற்றங்கள் ஏற்படுது, காலநிலை மாற்றங்கள் ஏற்படுறதால புவி குளிர்ச்சி அடைந்து நீராவி ஒடுங்குது. நீராவி ஒடுங்கி தொடர்ச்சியா மழை பெய்யுது. தொடர்ச்சியா மழை பெய்யறதால பூமி மேற்பரப்பில் இருந்த தாழ்வான பகுதிகள்ல, புவி மேற்பரப்பில் இருந்த தாழ்வான பகுதிகள்ல நீர் தேங்கி சமுத்திரம் உருவாகியது. புவியில தாழ்வான பகுதிகளில் சமுத்திரம் உருவாகுது. நீராவி ஒடுங்குது, புவி முதல்ல குளிர்ச்சி அடையும். புவி குளிர்ச்சி அடைந்ததன் பின்னர் புவி என்ன செய்யுது? புவி மேற்பரப்புல நீராவி ஒடுங்கி அதாவது தொடர்ந்து மழை பெய்யுது. மழையின் காரணமாக என்ன செய்யுது? சமுத்திரங்கள் உருவாகும். இதற்கான சான்றாக தற்போதும் அந்த சூரிய கதிர்கள், சூரிய அந்த துகள்கள்ல இருந்து புறப்பட்ட ஆய்வுகள்ல பார்த்து, அந்த ஆய்வுகள்ல புறப்பட்ட சில கதிர்வீசல் காரணிகள் சமுத்திரங்களின் அடியில புறப்பட்ட சில துணிக்கைகளையும் அந்த கதிர்வீசலுக்குரிய பதார்த்தங்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் தற்பொழுது ஆய்வின் மூலம் அறிந்துள்ளார். இதால எங்களுக்கு அது சூரியன்ல இருந்து உடைந்த ஒரு துண்டுதான் பூமி என்றது உறுதிப்படுத்தப்படுவதாக தற்போது விஞ்ஞானிகள் அது கூறுகிறார். நான் புவிக்கு அந்த சூரியன்ல இருக்கிற கதிர் தொழிற்பாட்டுக்குரிய துகள்கள் இந்த சமுத்திரத்தின் அடியில இருந்தும் புறப்பட்டிருக்கு. விஞ்ஞானிகள் தங்களை ஆய்வுகளின் மூலம் நிரூபித்திருக்கிறார். சரி, அப்ப இந்த ஓடுற வழியா கவனிங்க, ஆதி வளிமண்டலம் முதல்ல சூரியன்ல இருந்து முதலாவது பூமி தோன்றது. பூமி வெப்பமா இருந்தது, வளிமண்டலம் இந்த இவை வளிமண்டலமாக இருந்தது. அப்புறம் பூமி குளிர்ச்சி அடை, பூமி குளிர்ச்சி அடைய சமுத்திரம் தோன்றுது. அதே நேரத்துல பூமியில எரிமலை வெடிப்புகள், இந்த கதிர்வீசல் மிகையான சக்தி வெளிவிடப்படுது. மிகையான சக்தி வெளிவிடப்பட நடுநிலையான வளிமண்டலம் தாழ்த்தும் வளிமண்டலமாக, இந்த தாழ்த்தும் வளிமண்டலத்தில இருந்து பிறகு ஹைட்ரசன் வெளியேறும். மிகையான ஹைட்ரசன் வெளியேற்றப்பட்டதன் பின்னர் நுண்மூலக்கூறுகளாக்கப்படுது. முதலில் நுண்மூலக்கூறுகளாக்கப்படுது, உயிரிழி தொகுப்பாக நுண்மூலக்கூறுகள் அல்லது சிறிய சேதன மூலக்கூறுகள் ஆக்கப்படுது. இந்த சிறிய சேதன மூலக்கூறுகள் பல்பகுதியாக்கத்துக்கு உட்படுது. பல்பகுதியாக்கத்துக்கு உட்பட்டு சேதன மாமூலக்கூறுகள் ஆக்கப்படுது. அந்த சேதன மாமூலக்கூறுகள் அவை வந்து என்ன, அதுல பாருங்க அந்த நியூக்ளிக் அமிலங்கள், லிப்பிடால சூழப்பட்ட நியூக்ளிக் அமிலங்கள், பாருங்க லிப்பிடால சூழப்பட்ட அந்த நியூக்ளிக் அமிலம் ஆர்என்ஏக்கள் அதை திரட்சி அடை, திரட்டப்படுதல், கிளம்பிங் என்று சொல்லி சொல்றோம். அவை திரட்டப்படு, திரட்சி அடைந்து மூல முதற் கலங்கள் உருவாக்கப்படும். திரட்சி அடைந்து மூல முதற் கலங்கள் உருவாக்கப்படும். ஓகே, அப்ப முதலாவது உயிரி எவ்விதம் உருவானது என்பதற்கான சான்றுகள், அதற்கான தியரிய சொல்லி கிடக்கு. ரைட், முதலாவது உயிரி எப்படி வந்திருக்கின்றதற்கானது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரியா, இப்ப அந்த வினாவுக்கான விடைக்கு வந்தோம் என்று சொல்லி சொன்னா, அந்த வினாவுக்கான விடைக்கு வந்தோம் என்று சொல்லி சொன்னா பாப்போம். அந்த வினாவுக்கான விடையை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா, அந்த வினா இதே இப்ப நான் உங்களுக்கு சொன்ன விஷயத்தை தான் உங்களுக்கு இப்படி வசனமா தந்திருக்கிறாங்க.
இப்படி வசனமா தந்து அமினோ அமிலங்கள் பல் ஓதிய ஆக்கத்துக்கு உட்படுது, புரதங்கள் வருது, நைட்ரஜன் மூலங்கள் வெள்ளங்கள் போஸ்பேட்டோட சேருது, சேர்ந்து பல்வோதியாக்க நியூக்ளிக் அமிலங்கள் வருதுன்னு சொல்லி நீங்க பாடமாக்கியிருப்பீங்க. அதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த சேதன மாமூலக்கூறுகள் மூல முதற்கலங்களை உருவாக்குறதுக்கு மென்சவால பொதியாக்கப்படுது, நியூக்ளிக் அமிலங்கள் தட்பற்படையும் திறனை பெற்றிருந்தமையால், அதாவது தட்பற்படையதுன்னா ரெட்டிப்படைகிற திறனை பெற்றிருக்கிறதால கலங்களில் சாத்தியமாகிச்சு என்று சொல்லி சொல்றோம். கலங்கள் பிரிகிறது, சாத்தியமாகிச்சு, ரைட், ஓகே. அதால இந்த வினாவுக்குரிய விடையாக பாருங்க, இந்த வினாவுக்குரிய விடையாக நாங்கள் இதை சொல்லலாம். சிறிய சேதன மூலக்கூறுகள் சேதன பெருமூலக்கூறுகளை ஆக்குமாறு பல்வாத்தி செய்யப்பட்டன என்பதுதான் இதற்கு மிக பொருத்தமான சரியான விடையாக காணப்படும். சரியா, ரைட். இப்ப நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி, அங்கிகளின் சில அம்சங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அங்கிகளின் சில அம்சங்கள் கீழே தரப்பட்டுள்ளன, ரைட். கல ஒழுங்கமைப்பு, ரைட். அடுத்தது அத ப்ரோகரியோட்டாக்குரிய யூகரியோட்டாக்குரிய ஏபி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பெப்டிடோகிளைக்கன் இருக்கு இல்லை என்று சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்ற ஆர்என்ஏ பொலிமரே ஒரு வகை பல வகை என்று சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்ட்ரெப்டோமைசினுக்கான தூண்டற்பேறு எக்ஸ் ஒய் வளர்ச்சி நிரோதிக்கும், வளர்ச்சி நிரோதிக்கப்படுவதில்லை என்பதை கொடுத்துருக்காங்க. சரியா, இப்ப இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன சொல்லி சொன்னா, அந்த டொமைன் தொடர்பாக நீங்கள் கட்டிருப்பீங்க. அந்த டொமைன் தொடர்பாக கட்டதுல உங்களுக்கு தெரிய வேண்டிய விவரம் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த டொமைன்கள் தொடர்பாக நீங்கள் கட்டதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த டொமைன்ஸ் ஆக்கியா, டொமைன்ஸ் பாக்டீரியா, டொமைன்ஸ் யூகரியான்னு சொல்லி கழிச்சிருப்பீங்க. அந்த இயல்புகளின் அந்த கம்பாரிசன் உங்களுக்கு தெரிய வேணும், உங்களுக்கு அதை கிளியரா தெரியணும். அந்த கம்பாரிசன் வந்து உங்களுக்கு தெரிய வேணும். சரியா, இப்ப பாக்டீரியாக்கள் ஆக்கியாக்களை பாத்தீங்கன்னா அவருடைய கல ஒழுங்கமைப்பு ப்ரோகரியோட்டாக்குரியதா இருக்கு. யூகரியா மட்டும்தான், டொமைன் யூகரியா மட்டும்தான் யூகரியோட்டாக்குரியதா இருக்கு. சரியா, கலச்சுவர் கூறு பாக்டீரியாக்களுக்கு பெப்டிடோகிளைக்கன் இருக்கும். ஆக்கியாக்களின் கலச்சுவர் கூறு புரதங்களும் பல்சக்கரைடுகளும் காணப்படும். ஆக்கியாக்கள்ல ஆக்கியாக்களையும் ஆக்கியா பாக்டீரியாண்டு விட்டுருவாங்களா அப்படி சொல்றில்ல, ஆக்கியாக்கள் ஆக்கியாக்கள்ல பெப்டிடோகிளைக்கன்கள் இல்லை, புரதங்களும் பல்சக்கரைடுகளும் காணப்படும். ஆக்கியாக்கள் உங்களுக்கு தெரியும், உதாரணத்துக்கு மெதேனாக்கும் பாக்டீரியாக்கள், மெதனோஜென்ஸ் மெதனோ பாக்டீரியம் ஒரு ஆக்கியா. யூகரியாக்கள்ல பார்த்தா கலச்சுவர் கூறா செல்லுலோஸ், அரைச்செல்லுலோஸ், பெக்டின், கைட்டின் எல்லாம் இருக்கும். கைட்டின் வந்து ஃபங்கஸ்ல கலச்சுவர் கூறா இருக்கும். செல்லுலோஸ், அரைச்செல்லுலோஸ், பெக்டின் எல்லாம் வந்து தாவரங்கள்ல கலச்சுவர் கூறா இருக்கும். அடுத்தது மென்சவில இருக்கிற லிப்பிடுகள், மென்சவில இருக்கிற லிப்பிடுகள் இருக்கு. அந்த லிப்பிடுகள் வந்து கிளையற்ற ஹைட்ரோ கார்பன்களை கொண்டதா இருக்கும். பாக்டீரியாக்களும் கிளையற்றது, யூகரியோக்களும் கிளையற்றதா இருக்கும். ஆக்கியாக்கள் கிளைத்த ஹைட்ரோ கார்பன்களை கொண்டதா இருக்கும். அந்த மென்சவில இருக்கிற லிப்பிட் கலமென்சவுக்குரிய லிப்பிடுகள். அந்த பாரம்பரிய கூறுகளை எடுத்தா டி அந்த டிஎன்ஏட ஹிஸ்டோன் புரதம் இருக்கிறது. டிஎன்ஏட ஹிஸ்டோன் புரதம் பாக்டீரியாக்கள்ல இல்ல, பாக்டீரியாக்கள் ஒருபோதும் டிஎன்ஏட ஹிஸ்டோன் புரதம் இருக்கிற இல்ல. அதனால மொலக்யூலர் பயாலஜி கதைக்குள்ளையும் அதுல விளக்கமா கதைச்சிருப்பீங்க, நாங்களும் அந்த ரிவிஷன் வரைக்குள்ள கதைப்போம். பாக்டீரியாக்கள்ல ஹிஸ்டோன் புரதம் இல்ல, ஆனா ஆக்கியாக்கள்ல பொதுவா இல்ல, பொதுவா ஹிஸ்டோன் புரதம் இல்ல, சில இனங்கள்ல ஹிஸ்டோன் புரதம் கொண்ட டிஎன்ஏக்கள் உண்டு. ஆக்கியாக்கள்ல ஹிஸ்டோன் புரதம் கொண்ட டிஎன்ஏக்கள் இருக்கும், ஆனா அந்த ஹிஸ்டோன் புரதங்களால சூழப்பட்டு எங்களுக்கு அந்த ஹிஸ்டோன் புரதங்களை எட்டு எட்டா வச்சு கொண்டு அந்த நியூக்ளியோசோம் உருவாகி குரோமசோம்கள் என்று சொல்லி சொல்ற நிறமூர்த்தங்கள் ஆக்கப்படுறது இல்லை, நிறமூர்த்த கட்டமைப்பு இருக்காது. ஆனா ஆக்கியாக்கள்ல ஹிஸ்டோன் புரதங்கள் சிலதுல இருக்கலாம், டிஎன்ஏட ஹிஸ்டோன் புரதங்கள் இருக்கலாம், ஆனா பாக்டீரியாக்கள்ல இருக்காது. யூகரியாக்கள்ல ஹிஸ்டோன் புரதங்களை விட்டு விட்டா வச்சு அதை நியூக்ளியோசோம் நாங்கள் சொல்லி அந்த நியூக்ளியோசோம்களுக்குள்ளால அது வந்து அப்படியே சுருண்டு அதீத சுருளடையுது, மடிப்படையுது, பிரஷ் பவுடரா வருதுன்னு எல்லாம் சொல்லி நாங்கள் இந்த லேம்பர் ஸ்ட்ரக்சர் சொல்லி எல்லாம் சொல்லி அப்படி எல்லாம் வருதுன்னு சொல்லி சொல்லி அது வந்து நிறமூத்த கட்டமைப்பை ஆக்குதுன்னு சொல்லி சொல்றோம். அந்த ரிவிஷன் வரைக்குள்ள அது தொடர்பாக நாங்கள் அதை கிளியரா கதைப்போம். அந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா தெரியணும் என்னன்னா, உங்களுக்கு அந்த மொலக்யூலர் பயாலஜியில் அது வந்து டீட்டெயிலாக கேட்கப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு, அது அது தொடர்பாக கேட்பார். அடுத்த வட்ட வடிவ நிறமூர்த்தங்கள், வட்ட வடிவ நிறமூர்த்தங்கள் அது உண்மையாக நிறமூர்த்தம் என்று வரக்கூடாது. அது வட்ட வடிவ டிஎன்ஏ, வட்ட வடிவ நியூக்ளியோய்டுன்னு சொல்லி சொல்றது, வட்ட வடிவ நியூக்ளியோய்டை தான் அந்த நிறமூர்த்தம் என்று பாவிக்கிறாங்க. வட்ட வடிவ நிறமூர்த்தங்கள், வட்ட வடிவ டிஎன்ஏ பாக்டீரியாக்கள்லையும் இருக்கு, ஆக்கியாக்கள்லையும் இருக்கு, யூகரியாவில காணப்படாது. யூகரியால வட்ட வடிவ டிஎன்ஏ காணப்படாது. சரியா, அந்த நிறமூர்த்தம்ன்றது நியூக்ளியோய்டா இருக்கிற வட்ட வடிவ டிஎன்ஏ, ரைட். சரியா, அந்த நியூக்ளியோய்டு என்ன சொல்லி நீங்க அங்க கழிச்சிருப்பீங்க. இதை இந்த மேலோட்டமா இங்க கொடுத்துருக்கு, வட்ட வடிவ நிறமூர்த்தம் சொல்லி
அந்த நிறமூத்தம் என்ற கட்டமைப்பே பாக்டீரியால இல்லைன்றது நீங்க படிச்சிருப்பீங்க சரியா, நீங்க எல்லாம் சிலபஸ் முடிச்சிருக்கீங்க தானே, அப்ப உங்களுக்கு அது தெரியும் கிளியரா. சும்மா இப்ப நேரடியா இது வட்ட வடிவ டிஎன்ஏன்னு சொல்லி கேட்டிருந்தார். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க வட்ட வடிவ டிஎன்ஏ என்று சொல்லி கேட்டிருந்தா, இதை வந்து வட்ட வடிவ டிஎன்ஏ என்று சொல்லி கேட்டிருந்தா நிறமூத்தம் என்று கேட்காமல் வட்ட வடிவ டிஎன்ஏ என்று சொல்லி கேட்டிருந்தால் பாருங்க, இங்க வட்ட வடிவ டிஎன்ஏ யூகரியாவில இருக்காண்டா? இருக்கலாம். எங்க இருக்கும்? அந்த இளைமணி பஜ்ஜ ஒரு மணி எல்லாம் சொல்றோம், அந்த இளைமணி பஜ்ஜ ஒரு மணி சொல்றோமே, அந்த இளைமணி பஜ்ஜ ஒரு மணிக்குள்ள வட்ட வடிவ டிஎன்ஏக்கள் இருக்கலாம். சரி, அது எம்சிக்யூக்கு கவனம். இப்ப கொமனா நாங்கள் இந்த கம்பாரிசன்ல நாங்கள் அப்படி எல்லாம் எழுத மாட்டோம். கம்பாரிசன்ல வட்ட வடிவ நிறமூத்தம் காணப்படும் காணப்படும் காணப்படாதுதான் அப்படித்தான் எழுதுவோம். இங்கப்புறம் வட்ட வடிவம் காணப்படும் எழுதினாப்புல. ஆனா எம்சிக்யூ கேட்குள்ள, எம்சிக்யூல அது டீட்டெயில் அவன் கேட்கவழி கிடைக்குள்ள அதுல கவனம். யூகரியாக்களில் வட்ட வடிவ டிஎன்ஏ காண ஒருபோதும் காணப்படுவதில்லைன்னு சொல்லி கேட்டாருண்டா? அது போல யூகரியாக்கள்ல எங்க இளைமணிக்குள்ள பஜ்ஜி ஒரு மணிக்குள்ள வட்ட வடிவ டிஎன்ஏக்கள் காணப்படலாம். சரி, அந்த பரம்பரையில இன்ட்ரோன்கள் எக்ஸோன்கள் என்று சொல்லி எல்லாம் கழிச்சிருக்கிறோம். இந்த இன்ட்ரோன்கள் எக்ஸோன்கள் பாருங்க, அதெல்லாம் என்னன்னு சொல்லி நாங்கள் அங்கே டீட்டெயில கதைப்போம். இப்போ இங்கே அதை சொல்ல விளிக்கிட்டா மொலைக்குள்ள பயாலஜி சொன்னதான் போயிடும். சரிதான், டைம் காணாது. இப்போ நாங்கள் இப்போ இதை மட்டும் பார்த்துட்டு அவங்களால மொலைக்குள்ள பயாலஜியில இதை ரிவிஷன் செய்வோம். இன்ட்ரோன்டா என்ன, எக்ஸோன்கள் என்ன என்னன்றதெல்லாம் அங்கே கதைப்போம். சரியா, இங்கே இன்ட்ரோன்கள் மிக குறைவா இருக்கும். ஆக்கியாக்கள் சில பரம்பரையாளர்களில் இன்ட்ரோன்கள் காணப்படும். யூக்கரியாக்கள் பல பரம்பரைகளில் இன்ட்ரோன்கள் காணப்படுது. அடுத்த புரத தொகுப்பில் ஆர்என்ஏ பாலிமரேஸ் பாக்டீரியாக்கள் ஒரு வகை, இங்க ஆக்கியாக்கள்ல பல வகை, யூக்கரியாக்களில் பல வகை. அந்த புரத தொகுப்பு ஆரம்பிக்கிற கோடன், புரத தொகுப்பு எல்லாம் படிச்சிருப்பீங்க. புரத தொகுப்பை ஆரம்பிக்கிற கோடன் பொதுவாக பாக்டீரியாக்கள்ல ஃபோமைல் மெதியோனைனா இருக்கும். ஆக்கியாக்கள்ல மெதியோனைன், யூக்கரியாக்கள்லையும் மெதியோனைன். புரதத்தை ஆக்குகின்ற புரத தொகுப்பை தொடக்கி வைக்கின்ற கோடன், தொடக்க கோடன், ஏயுஜி என்ற கோடனால தொடக்குகின்ற, ஏயுஜி ஏயுஜி என்ற கோடனால வகை குறிக்கின்ற அந்த மும்மை, அதாவது ட்ரிப்ளெட்டால வகை குறிக்கின்ற அமினோமில மெதியோனை. சரியா, இப்ப பாருங்க, இப்ப இதுக்குள்ள மட்டுமே நீங்க அந்த ப்ரோகரியோட்டா, அதாவது அதாவது ஆக்கியாக்கும் யூகரியாட்டாக்கும், அதாவது இப்ப எங்களுக்கு முக்கியமானி நாங்கள் கதைக்குள்ள ஆக்கியாக்கும் யூகரியாக்கும் நாங்கள் கதைக்குள்ள பாத்தீங்கன்னா பல இயல்புகளை ஒற்றுமை உண்டு வருது. பாக்டீரியாவை கூட பல இயல்புகள் பாருங்க. இப்ப இங்க என்ன ஹிஸ்டோன் புரதம் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் சிலதுல இருக்கு. இன்ட்ரோன்கள் சிலதுல இங்க இருக்கு, இந்த இங்க சிலதுல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா யூகரியால பாத்தீங்கன்னா பலதுல இன்ட்ரோன்கள் இருக்கு. ஆர்என்ஏ பாலிமரேஸ் பல வகை, அது ரெண்டுலையுமே பல வகைதான். ரெண்டுலையும் தொடக்க கோடோன் மெதியோனை, மெதியோனை தான் ரெண்டுலையும் தொடக்க கோடோனாக காணப்படுகின்றது. ரைட், இப்படி நிறைய அதிகளவில் அந்த மூலக்கூட்டு உயிரியல் ரீதியில கணக்கு ஒற்றுமைகளை பாருங்க. ஆக்கியாக்களும் யூகரியாக்களும், யூகரியாக்களும் கொண்டிரு, ஆக்கியாக்களும் யூகரியாக்களும் மூலக்கூட்டு உயிரியல் ரீதியில பாருங்க அதிக அளவில் ஒற்றுமையை கொண்டிருக்கு. பாக்டீரியா கூட அதிக அளவில் ஒற்றுமையை கொண்டிருக்கு. இதால அந்த கால்வூஸ் எங்களை அந்த பாகுபாட்டை சொன்ன, அந்த த்ரீ டொமைன் சிஸ்டத்தை சொன்ன கால்வூஸ் பாகுபாட்டு சிஸ்டத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பாக்டீரியாக்கள் ஆதியானவையாகவும், உண்மையாக ஆக்கியாதான் கட்டமைப்பில மிக ஆதியானதா இருக்கும். ஆனா மூலக்கூட்டு உயிரியல் ரீதியில பாக்கக்குள்ள பாக்டீரியாக்களை விட ஆக்கியாக்கள் கொஞ்சம் முன்னேற்றமானதாகவும் கருதப்பட்டு, ஆக்கியாக்களிலிருந்தே யூகரியாக்கள் தோன்றியதாக கருதப்படுகின்றது. நாங்கள் நோமலா எங்களை ஐடியா எப்படி, ஆக்கியாக்கள் மிக ஆதியானது, ஆக்கியாக்கள் இருந்து பாக்டீரியாக்கள் தோன்றுவது உண்மை, இப்படித்தான் வருது. ஆனா பாக்டீரியாக்கள் இருந்து யூகரியாக்கள் தோன்றுது என்று சொல்லி சொல்றோம். ஆக்கியாக்கள் இருந்து பாக்டீரியாக்கள் வருது, பாக்டீரியாக்கள் இருந்து யூகரியாக்கள் தோன்றுது என்று சொல்லி சொல்றோம். ஆனா கால்வூஸ் என்ன சொல்றாரு என்று சொல்லி சொன்னா, ஆக்கியாக்கள் இருந்து பாக்டீரியாக்கள் தோன்றுது, அதே வேளையில் ஆக்கியாக்கள் இருந்து இன்னொரு கிளையாக யூகரியோட்டாக்கள் யூகரியாக்கள் தோன்றுவதாக கால்வூஸ் சொல்றோம். அப்ப யூகரியாக்களோட டொமைன் யூகரியாக்கள் குறிப்பில் முன்னேற்றமானது, உறுப்பில் முன்னேற்றமான யூகரியாக்களோட அதாவது நெருங்கிய தொடர்பை காட்டக்கூடிய குறிப்பில் ஆதியான புரோகரியோ ஆக்கியாக்கள் எம்சிக்கு அவன. யூகரியாக்களோட அதாவது மூலக்கூட்டு உயிரியல் ரீதியில யூகரியாக்களோட ஆதியான அதாவது மிக நெருக்கமான தொடர்பை காட்டுகின்ற புரோகரியோட்டாக்கள், யூகரியாவோட நெருங்கிய தொடர்பை காட்டுகின்ற புரோகரியோட்டாக்கள் ஆக்கியா எம்சிக்யூ பாயிண்ட் அவன. ஓகே, அது ஸ்ட்ரெப்டோமைசின் குளோரம்பெனிகோல், ஸ்ட்ரெப்டோமைசின் குளோரம்பெனிகோல் போன்ற நுண்ணுயிர் கொல்லிகளுக்கான துலங்கள். ஸ்ட்ரெப்டோமைசின் குளோரம்பெனிகோலுக்கானது பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை நிரோதிக்கும், பாக்டீரியாக்களின் வளர்ச்சி நிரோதிக்கப்படும். ஸ்ட்ரெப்டோமைசின் குளோரம்பெனிகோலுக்கு பாக்டீரியாக்களின் வளர்ச்சி நிரோதிக்கப்படுது. ஆக்கியாக்களின் வளர்ச்சியும் நிரோதிக்கப்படாது, யூகரியாக்களின் வளர்ச்சியும் நிரோதிக்கப்படாது. ஸ்ட்ரெப்டோமைசின் குளோரம்பெனிகோல் இவை வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ், நுண்ணுயிர் கொல்லிகள்.
பொதுவான நுண்ணுயிர்கொல்லிகள். ஆக்கியாக்களுக்கு மட்டும் தனித்துவமான ஒரு இயல்பு இருக்கு, ஆக்கியாக்களுக்கு மட்டும் தனித்துவமான ஒன்று இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த ஆக்கியாக்கள் 100 °C வெப்பநிலையிலும் உயிர் வாழக்கூடியவையா இருக்கும் சில இனங்கள். 100 °C மேலேயும் உயிர் வாழக்கூடியதா இருக்கும் ஆக்கியாக்கள் சிலது. யூகரியா வளையம் அப்படி இருக்க இல்லாது, சாதாரண பாக்டீரியா வளையம் அப்படி இருக்க இல்லாது. இப்படி 100 °C வெப்பநிலையில இருக்கக்கூடிய அந்த ஆக்கியாக்களை சொல்ல போறோம். அந்த ஆக்கியாக்களை வந்து நாங்கள் தெர்மோஃபில்ஸ் என்று சொல்லி சொல்ல போறோம், வெப்ப நாடிகள் என்று சொல்லி சொல்ல போறோம். அதே மாதிரி -40 °C, -60 °C இருக்கக்கூடிய இந்த ஆக்கியாக்களும் இருக்கு, அவையை நாங்கள் சொல்ல போறோம் குளிர் நாடிகள் என்று சொல்லி சொல்றோம், குளிர் நாடிகள் என்று சொல்லி சொல்றோம். அதே மாதிரி வன்மையான சூழல் நிபந்தனைகள்ல வன்காரங்கள் வன் அமிலங்கள்லையும் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதை நாங்கள் சொல்றோம் ஹேலோஃபில்ஸ் என்று சொல்லி சொல்றோம், வன்னாடிகள் என்று சொல்லி சொல்றோம். அப்ப வன் நிபந்தனைகளிலும் இந்த ஆக்கியாக்களால இருக்கேயிலும், வன் நிபந்தனைகளிலும் இந்த ஆக்கியாக்களால இருக்கேயிலும், ஆனா சாதாரணமா பாக்டீரியாவோ யூக்கரியாவோ அப்படி இருக்க முடியாது. இந்த வன் நிபந்தனைகள்ல மிகையான வெப்பநிலை, மிகையான குளிர், மிகையான அமிலகாரங்கள், அப்படியான இடங்கள்லையும் ஆக்கியாக்கள் இருக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் விளங்கணும் என்னண்டா, இந்த ஆக்கியாக்கள்ல இருக்கிற நொதியங்கள் அதாவது வன் நிபந்தனைகள்லையும் தொழிற்படக்கூடியவையாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் அங்க நொதியங்கள் படிக்க போன வகுப்புல படிச்சிருந்தாங்கள், ரிவிஷன் ஜெயக்கையும் செய்திருந்தாங்கள். ஆக்கியாக்கள்ல அதாவது இந்த தெர்மோஃபில்ஸ்ல பாத்தீங்கன்னா, அதாவது பொதுவா சாதாரண நொதியங்கள் 40 °C 45 °C சிறப்பு வெப்பநிலை, பொதுவாக 60 °C 70 °C இருக்கு அங்கால போயிக்கல நொதியங்கள் என்ன இயற்கை அகற்றப்படும் என்று சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்த தெர்மோஃபில்ஸ் அதாவது இந்த வெப்ப நாடிகள்ல இருக்கிற அந்த நொதியங்கள் 100 °C இயற்கை அகற்றப்படாமல் தொழிற்படக்கூடியதா இருக்கும். அப்ப நொதியங்கள் தொடர்பான கேள்வியில, நொதியங்கள் பொதுவாக 60 °C 70 °C அல்லது 80 °C இயற்கை அகற்றப்படும் என்று சொல்லி சொன்னா அது சரி, எல்லா நொதியங்களும் 80 °C இயற்கை அகற்றப்படும் என்று சொல்லி சொன்னா அங்க நாங்கள் ஆன்சரை நாங்க பார்க்கணும். மற்ற ஆன்சர் எல்லாம் சரியா இருந்தா அந்த ஆன்சர் பிள்ளையன்று சொல்லி எடுத்து அதை எடுப்போம், இல்ல மற்ற ஆன்சர் எல்லாம் புலையா இருந்தால் அந்த ஆன்சரை சரியன்னு சொல்லி எடுப்போம். அப்ப உங்களுக்கு தெரியணும் எம்சிக்கு இவ்வளவு டீட்டெயிலா தெரியும். ஆக்கியாக்கள்ல 100 °C மேலேயும் நொதியங்கள் தொழிற்படக்கூடியவையா இருக்கும். அதாவது இல்ல ஆக்கியாவும் இல்லை, வெப்ப நாடிகள்ல 100 °C மேலேயும் தொழிற்படக்கூடியதா நொதியங்கள் இருக்கும், இயற்கை அகற்றப்படாமல் இருக்கும். ஒரு எம்ஜிக்கு கேட்கலாம் சில இயற்கை அகற்றப்படுது, அதாவது 100 °C நொதியங்கள் சிலது இயற்கை, சில நொதியங்கள் இயற்கை அகற்றப்படுவதில்லை. ஆனா 100 °C நொதியங்கள் இயற்கை அகற்றப்படுவதில்லை என்றதான் இயற்கை அகற்றப்பட்ட சில நொதியங்கள், ஒரு சில நொதியங்கள் இயற்கை அகற்றப்படுவதில்லை என்றா சில ஆண்டு ஒரு தமிழை போட்டிருந்தாங்கன்னா அந்த ஆன்சர் அங்க சரியா போயிடும். சரியா, இந்த இடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கும், அந்த எம்சிக்கியூ வாசிக்கக்குள்ள கவனமா இருக்கும். ஏன்னா நீங்க எம்சிக்கியூ செய்யக்குள்ள எல்லாருக்கும் அந்த பாடம் வந்து சுகமா இருக்கிறது, மனமனண்டு கீறி போட்டு வந்துடுவீங்க படிச்சது பாடமாக்கினது எல்லாத்தையும். ஆனா மார்க்ஸ் வரைக்குள்ள வேற அதே இரண்டா இப்படித்தான் இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் வரும், சின்ன சின்ன சொற்களை கவனிக்கிறதில்ல நீங்க. அதான் உதாரணம் காட்டிக்கிறது, நொதியங்கள் 100 °C இயற்கை அகற்றப்பட்டு விடுமென்றது, 100 °C தொழிற்படுவதில் இயற்கை அகற்றப்பட்டு விடுமெண்டா சரி, சில நொதியங்கள் 100 °C இயற்கை அகற்றப்படுவதில் என்றா சரி, நொதியங்கள் 100 °C இயற்கை அகற்றப்படுவதில்லைனா பிள்ள நொதியங்கள் சொல்லிக்க அது பொதுவானதான் எடுக்கும், நாங்கள் கோமனா உள்ளதான் எடுக்குவோம், அதுல சில நொதியங்கள் எக்ஸெப்ஷன். சரியா, அந்த பிசிக்ஸ் மாதிரி இல்லை இங்க, அப்படியே இதுதான் அக்குரேட்டான ஆன்சர் என்று இல்லை. என்னடா இது உயிரிகள் தொடர்பானது, அப்ப அதுல கொஞ்சம் சரியா சிலது சில டீவியேஷன்ஸ் இருக்கு. சரி, இப்ப மனிதரின் உயரம் சொல்லி சொன்னா 5 அடி 9 அங்குலம் சரி, இல்லைங்க மனிதர்கிட்ட உயரம் எல்லாரும் 5 அடி 9 அங்குலமா இல்லையா? சரியா, 6 அடியும் இருக்கும், 5 அடி 5 அங்குலமும் இருக்கும், 5 அடி 4 அங்குலமும் இருக்கும், அப்படிதான் சராசரியா எடுத்துக்கொள்வோம், ஆவரேஜா தான் இங்க எடுத்துக்கொள்வோம். சரியா, அடுத்தது வாழிடம் பல்வேறு வகைப்பட்ட வாழிடங்கள்ல வாழும். இது இப்ப நான் கதைச்ச கதை தான், இங்க ஆக்கியாக்கள் எல்லா இடத்துலையும் வாழும், இங்கேயும் பல்வேறு வகைப்பட்ட வாழிடங்கள்ல வாழும். உதாரணங்கள் சரியா, இங்க சல்மனெல்லா டைஃபைட், சரியா சல்மனெல்லா டைஃபைட் அண்டா என்ன என்ன நெருப்பு காய்ச்சல கொண்டு வர்றது படிச்சிருப்பீங்க, ரைட். ஈகோலை பாக்டீரியான்றோம், ஈகோலை எஸ்கெரிக்கியா கோலை மறது, இது சயனோ பாக்டீரியாக்கள் நோஸ்டோக் அனாபினா மைக்ரோசிஸ்டிஸ் எல்லாம் சொல்லுவோம், சயனோ பாக்டீரியாக்கள் அவை, நோஸ்டோக் அனாபினான்றதெல்லாம் சயனோ பாக்டீரியாக்களுக்கு உதாரணம். பாக்டீரியாக்களை சயனோ பாக்டீரியாக்கள், யூ பாக்டீரியாக்கள் என்று சொல்லி படிச்சிருப்போம். ஒளித்தோப்பு செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் சயனோ பாக்டீரியாக்கள், சயனோ பாக்டீரியான்னு தான் சொல்றது, நீல பச்சை அல்கான்னு சொல்லி கதைக்கிறேன் சயனோ பாக்டீரியாக்கள். சரியா, ஆக்கியோ பாக்டீரியாக்கள் ஆக்கி பாக்டீரியான்னு சொல்லி சொல்றோம், மெதனோகோக்கஸ் தெர்மோகோக்கஸ் ஹேலோ பாக்டீரியம் என்று சொல்லி சொல்றோம். இந்த ஹேலோ பாக்டீரியம் தான் இந்த வெண்ணாடி, தெர்மோகோக்கஸ்ன்றது
வெப்பநாடி மெதனோகாக்கஸ் வந்து இந்த மெதனோஜன் என்று சொல்லி சொல்றோம். மெதேன் வாயுவை உருவாக்குகின்ற உற்பத்தியாகுகின்ற பெரும்பாலான பாக்டீரியாக்கள் மெதனோகாக்கஸ், மெதனோ பாக்டீரியம், மெதனோ சாசினான் எல்லாம் இருக்கு. ரைட், இது மெதனோகாக்கஸ் உங்களுக்கு உதாரணமா தந்திருக்கு. ரைட், அதனால உதாரணம் வந்து யூகரியாக்கு அது உங்களுக்கு தெரியும் சரியா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா சரியா. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன விளங்குது, யூகரியாக்களும் இந்த டேபிளை வச்சுக்கொண்டு உங்களுக்கு என்ன விளங்குது, யூகரியாக்களும் ஆக்கியாக்களும் மூலக்கூட்டு உயிரியல் தொடர்பில், மூலக்கூட்டு உயிரியல் தொடர்பில் நெருக்கமான தொடர்பை கொண்டிருக்கு, மூலக்கூட்டு உயிரியல் தொடர்பில் நெருக்கமான தொடர்பை கொண்டிருக்கு சரியா. இப்ப இதை வச்சுக்கொண்டு இந்த ஆன்சரை பார்ப்போம். நொஸ்டாக், நொஸ்டாக்ன்றது வந்து ஒரு சயனோபாக்டீரியா, ஒரு சயனோபாக்டீரியான்னு சொல்லி சொன்னா பாருங்க, அந்த நொஸ்டாக் சயனோபாக்டீரியாவா இருக்க போகுது, இந்த கேள்விக்கு எப்படி பிடிக்க போறீங்க எப்படிய பாருங்க. நொஸ்டாக்ன்றது வந்து ஒரு சயனோபாக்டீரியா, சயனோபாக்டீரியான்னு சொல்லி சொன்னா அவர் வந்து கட்டாயம் எப்படி இருக்க போறார், ப்ரோகரியோட்டிக்கல் அமைப்பா இருக்க போறார். அப்ப ப்ரோகரியோட்டிக்கல் அமைப்பு சரி. அடுத்தது பாருங்க, பெப்டிடோகிளைக்கன் உண்டு சரி, பெப்டிடோகிளைக்கன் உண்டு சரி. அடுத்தது ஆர்என்ஏ பொலிமரேஸ், ஆர்என்ஏ பொலிமரேஸ் பல வகையாண்டு கொடுத்துருக்கு, எஸ் கொடுத்துருக்கு, எஸ் வந்து பல வகை, ஆர்என்ஏ பொலிமரேஸ் பல வகையா இருக்கு. ரைட், அடுத்தது அதனால பாருங்க, ஸ்டெப்டோமைசினுக்கான தூண்டட் பேரு, ஸ்டெப்டோமைசினுக்கான தூண்டட் பேரு வளர்ச்சி நிரோதிக்கப்படும் சரி. அப்ப இந்த ஆன்சர் பாருங்க, இந்த பல வகை ஆர்என்ஏ பொலிமரேஸ் என்றதால அது போல. அடுத்த யூக்ளினா, யூக்ளினாவை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா யூக்ளினான்றது வந்து ஒரு புரோட்டிஸ்டா, அது ஒரு யூகரியா சரி, யூக்ளினா புரோட்டிஸ்டா படிச்சிருக்கிறோம். ரைட், அது வந்து ஒரு யூகரியா சரி. அவ யூகரியாக்கள் அடுத்தது வந்து பெப்டிடோகிளைக்கன் உண்டு, யூகரியால பெப்டிடோகிளைக்கன் இருக்குமா இல்லை. அடுத்தது பாருங்க, அடுத்தது வந்து பல வகை ஆர்என்ஏ பொலிமரேஸ் சரி. அடுத்தது பாருங்க, பல வகை ஆர்என்ஏ பொலிமரேஸ் சரி. அடுத்தது வளர்ச்சி நிரோதிக்கப்படும், இங்க வளர்ச்சி நிரோதிக்கப்படுமா இல்ல, செப்டோமைசினால தூண்டற்பருக்கு வளர்ச்சி நிரோதிக்கப்படுமா இல்ல, அப்ப அதுவும் வராது. அப்ப இங்க ரெண்டு பிள்ளையா இருக்கு. அடுத்தது பிளனேரியா, பிளனேரியான்றது வந்து ஒரு பிளாட்டியல் மீந்தஸ் தட்டை புழுக்கள், யூகரியா சரி. அடுத்தது வந்து பொலிமரை பெப்டிடோகிளைக்கன் இல்லை, பெப்டிடோ கலைச்சுவரே இல்லை அங்க, அப்ப பெப்டிடோகிளைக்கன் இல்லை. அடுத்து ஆர் ஒரு வகை ஆர்என்ஏ பொலிமரேஸ், அது போல ஆர்என்ஏ பொலிமரேஸ் யூகரியாவில் எத்தனை இருக்கும், பல வகை இருக்கும், ஆர்என்ஏ பொலிமரேஸ் பல வகையாக காணப்படும். அடுத்தது வை வந்து கொடுத்துருக்கு பாருங்க, வை வந்து வளர்ச்சி நிரோதிக்கப்படுவதில்லை, ஸ்ட்ரெப்டோமைசினுக்கான வளர்ச்சி, அதாவது ஸ்ட்ரெப்டோமைசினுக்கான தூண்டற்பு நிரோதிக்கப்படுவதில்லை, அது சரி, அது சரி. அப்ப இந்த ஆன்சர் என்ன வராது, இந்த ஆன்சர்ல வந்து ஒரு வகை, அதாவது யூகரியாவா இருக்கிறார், யூகரியாவா இருந்து கொண்டு ஒரு வகை என்ன ஆர்என்ஏ பொலிமரேஷன் சொல்லி தந்தாலும் அப்படி இங்க பல வகை என்று தந்தா எஸ் தந்திருந்தா இது சரி. அடுத்த தேர்மோகோக்கஸ்ன்றது வந்து ஒரு ஆக்கியா, தேர்மோகோக்கஸ் சொல்லி சொல்றது வந்து ஒரு ஆக்கியா. அப்ப இந்த ஆக்கியாவை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பாருங்க, இந்த தேர்மோகோக்கஸ் ஒரு ஆக்கியாவா இருக்கு, ஆக்கியாவா இருந்தா அவர் வந்து எப்படி இருக்க போறார், ஒரு ப்ரோகரியோட்டா. அப்ப அவரும் சரி, அந்த ஆன்சரும் சரி. அப்ப தேர்மோகோக்கஸ் வந்து ஒரு ஆக்கியா, அப்ப ஆக்கியாவா இருக்கிறதால பாருங்க, அவர் வந்து ஆக்கியாவா இருக்கிறதால என்னது இது சரி, ப்ரோகரியோட்டிக்கெல்லாம் சரி. அடுத்தது பாருங்க, பெப்டிடோகிளைக்கன் உண்டு, ஆக்கியாவில் பெப்டிடோகிளைக்கன் உண்டா, பெப்டிடோகிளைக்கன் இல்லைன்னு சொல்லி காய்ச்சாங்களா, அப்ப பெப்டிடோகிளைக்கன் ஆக்கியாவில் இல்லை, பெப்டிடோகிளைக்கன் இல்லை. அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன ஆர்என்ஏ பொலிமரேஸ் ஒரு வகை, ஆர்என்ஏ பொலிமரேஸ் எதிரே இருந்தது பல வகை அங்க, இங்கேயும் அதாவது ஆக்கியாக்கள்லையும் பல வகைன்னு சொல்லி கதைச்சினாங்களா, ஆர்என்ஏ பொலிமரேஸ் பல வகை. அடுத்தது என்ன இதுக்கு ஸ்ட்ரெப்டோமைசினுக்கான தூண்டற்பேறு, ஸ்ட்ரெப்டோமைசின், குளோரம்பெனிகோல் போன்றவற்றுக்கான தூண்டற்பேறு நிரோதிக்கப்படுவதில்லை, அது சரி சரியா. உங்களுக்கு அந்த டேபிள் இப்ப நண்பர் உங்களுக்கு ரிவிஷன் செய்த அந்த டேபிள் அட்டவணை, உங்களோட ரிசோர்ஸ்ல இருக்கிற அந்த அட்டவணை தரோவா தெரிஞ்சா மாத்திரம்தான் இந்த கேள்வி செய்யலாம், சும்மா பாடமாக்கி போட்டு செய்யலாது. அப்ப அந்த அட்டவணையை நீங்க தரோவா வச்சிருக்கணும், எது எதுக்கு ஒரு வகை ஆர்என்ஏ பொலிமரேஸ், எது எதுக்கு பல வகை ஆர்என்ஏ பொலிமரேஸ், எதுக்கு பெப்டிடோகிளைக்கன் இருக்கு, இந்த ஸ்ட்ரெப்டோமைசினுக்கான தூண்டற்பேறுகள் அதெல்லாம் தரவா இருக்கணும். அடுத்தது மியூக்கர், மியூக்கர் சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும், மியூக்கர் என்னது, மியூக்கர் என்னது ஃபங்கஸ், அஸ்கோமைக்கோட்டா, அஸ்கோமைக்கோட்டாக்குரிய ஃபங்கஸ். இப்போ ஃபங்கஸ் அண்டா யூகரியோட்டிக்கல் அமைப்பு, யூகரியோட்டா பி, இந்த பாருங்க யூக கல ஒழுங்கு அமைப்பு யூகரியோட்டாக்குரியது சரி, ஃபங்கஸ் யூகரியோட்டாக்குரியது சரி. அடுத்தது பெப்டிடோகிளைக்கன் இல்லை, ஃபங்கஸில் கலைச்சுவர் என்ன கைட்டின் கலைச்சுவர், அப்போ பெப்டிடோகிளைக்கன் கலைச்சுவர்
இல்லை. அவ அது சரி. அடுத்தது ஆர்என்ஏ பாலிமரேஸ், பல வகை ஆர்என்ஏ பாலிமரேஸ் காணப்படும், பல வகை ஆர்என்ஏ பாலிமரேஸ் யூகரியா, பல வகை ஆர்என்ஏ பாலிமரேஸ். சரி, அடுத்த செப்டோமைசினுக்கான தூண்டற்பேறு, பங்கசுகள் செப்டோமைசினுக்காக நிரோதிக்கப்படுறது, ஏன்னா யூகரியா நிரோதிக்கப்படாது. அப்ப செப்டோமைசினுக்கான தூண்டற்பேறு இல்ல. அப்ப இதுல இருந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிய வேணும். பாருங்க, இப்ப இந்த கதைச்ச விஷயத்துல இருந்து, இப்ப கதைச்சதுல இருந்து உங்களுக்கு ஜென்ரலா ஒரு விஷயம் தெரிய வேணும். என்ன விஷயம் தெரிய வேணும்னு சொல்லி சொன்னா பாருங்க, இந்த பங்கசுகள் மியூக்கர் பங்கஸ் சரிதானே, பங்கசுகள், அந்த பங்கசுகளுக்கு வந்து நாங்கள் அந்த கொமன அந்த பாக்டீரியாக்குரிய அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை பாவிச்சா அவை கொமனா பங்கஸுக்கு வேலை செய்யாது. பங்கசுக்குரியதை பங்கசுக்குரிய ஆன்டிபயோட்டிக்ஸை பாவிக்கவும். அதில் ஆன்டிபயோட்டிக்ஸில் ப்ரோட் ஸ்பெக்ட்ரம் நேரோ ஸ்பெக்ட்ரம் என்று சொல்லி இருக்கு. அதை நாங்கள் அங்கே கதைப்போம், மைக்ரோபயாலஜியில் அதை பற்றி கதைப்போம். ப்ரோட் ஸ்பெக்ட்ரம் என்ன என்ன, அந்த நேரோ ஸ்பெக்ட்ரம் என்ன என்னென்னலாம் அந்த அங்கே ரிவிஷன் வரைக்குள்ள அது தொடர்பாக கதைப்போம். ரைட். அடுத்தது அவங்களோட விலங்குகளின் பாகுபாடு தொடர்பான வினா. அப்ப நீங்கள் விலங்குகளின் பாகுபாட்டை நீங்க தரவு பண்ணிக்கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல அதை நாங்கள் கதைக்கலாம். சரியா, விலங்குகளுக்கிடையே காணத்தக்க கட்டமைப்புகள் அதை பற்றி தந்து விலங்குகளிட பாகுபாடு, விலங்குகளிட பாகுபாட்டை தரவா படிச்சு கொண்டு வாங்க, வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது கூட பிரயோசனமா இருக்கு. சரியா, ஓகே. நாங்கள் மிச்சத்தை நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திப்போம். அடுத்த வகுப்பு உங்களுக்கு வளமையான டைமுக்கு நடக்கும். சரியா, ரைட், ஓகே. தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். ஓகே, பாய்.